வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ எக்ஸாமில் நம்ம இன்றைக்கி டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி டெஸ்ட்டு 1 வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ஃபுல்லாக வந்து சொல்லிடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி எழுத போகிறீங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸுக்கு வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 50 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்திருக்கும். அடுத்து 15 மார்க்ஸுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்ஜிடி டெஸ்ட்டில் வந்து 6 கொஸ்டின் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 6 கொஸ்டின். அடுத்து லாஸ்ட் ஆப்டிடியூட்டில் வந்து 8 கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 மார்க்ஸ் வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்ற ப்ரொசீஜரை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமர் வந்து ஓடும். ஸோ டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸுக்கு டைமர் வந்து ஓடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஆன்சர் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேப்பரில் நீங்கள் வந்து பேப்பர் பென் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இப்போ இந்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து இந்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து இப்போ டைமர் வந்து ஓடிட்டுருக்குது. இந்த டைமர் வந்து ஓடி முடித்ததும் அடுத்து வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் வந்து தெரியும். ஸோ ஆன்சர் வந்து இந்த கலரில் பிங்க் கலரில் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது கொஸ்டின், இப்போ பிங்க் கலரில் வந்து காட்டுறது ஆன்சரு. ஸோ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஆன்சர் வந்து ஓடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஓடும், 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து போகும். அதே மாதிரி தான் அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ எப்படி இது வந்து 10 செகண்ட்ஸ் வந்து ஓடிச்சோம், அதே மாதிரி தான் வந்து அந்த அடுத்த செகண்ட் கொஸ்டின் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து ஓடும். அது 10 செகண்ட்ஸ் வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஆன்சர் வந்து 3 செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து வரிசையாக வந்துகிட்டே வந்திருக்கும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த டைமர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி வந்துருக்குது, சில பேர் வந்து பார்த்தோன்னா ஸ்லோவாக வந்து ரீட் பண்ணுறவங்க இருப்பாங்க, சில பேர் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கம்பைண்டாக தான் வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டைமர் படியே வந்து போங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக மீடியமாக ரீட் பண்ணுறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டைமரை நீங்கள் வந்து வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை நல்லா வந்து வாசிச்சு பாருங்கள். வாசிச்சு பார்த்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரி நல்லா வந்து எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த ஆப்ஷனுக்குரிய ஆன்சர் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நீங்கள் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நோட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் அமுக்குங்க. ப்ளே பட்டன் வந்து அந்த 10 செகண்ட்ஸ் வந்து ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் வந்து காட்டும். அது 3 செகண்ட்ஸ் வந்து ஓடும். அந்த 3 செகண்டில் என்ன ஆன்சர் அப்படின்றது, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டைமர் வந்து 10 செகண்ட்ஸுக்கு ஓடும், ஆன்சர் வந்து 3 செகண்ட்ஸுக்கு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த டெஸ்ட் வந்துருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து ஏன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கும். 50 மார்க்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால் டைமும் ஷார்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் டக்குன்னு இந்த நீங்கள் படித்த போர்ஷனை நீங்கள் வந்து டக்குன்னு டெஸ்ட்டும் அட்டன் பண்ண மாதிரி வந்திருக்கும். அதனால தான் வந்து ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன ப்ரொசீஜரில் தான் வந்து டைமர் வந்து ஓடும், நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஒரு பக்கம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்துவாங்க. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். இனி வரப்போகிற டெஸ்ட் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டோடு உங்களை வந்து பார்க்கலாம்.